గణేశ చరణం శరణం గణేశ, గణేశ చరణం శరణం గణేశ. எனதருமை கடகராசி அன்பர்களே, எல்லாமல்ல விநாயகப் பெருமானுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்கள் வாழ்வாங்க வாழப்புறீங்க. அற்புதமான மாதம் இந்த ஜூலை மாதம். உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2024 ஜூலை மாத நல்வாழ்த்துக்கள் வணக்கங்கள். பொதுவாக கடகராசிக்காரர்களுடைய மனசு எப்படிப்பட்ட மனதுனா இழகிய மனது, பிறரை அதிகமாக நம்பக்கூடிய மனது. நம்ம அடுத்தவங்க மேலே அதிக பாசம் வச்சிடுறோம். கடகராசிக்காரர்களுடைய இயல்பு, நம்ம அதிக அடுத்தவங்களை அதிகமாக நம்புகிறோம், பிறர் மீது நம்ம பாசம் வைக்கிறோம். நம்ம ஒருத்தரை நம்பியிருக்கோம் பாருங்க, அவங்க நமக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அங்கே தான் நம்ம தடுமாறி போகிற விஷயம். ஒரு கணவனாக இருந்தால் மனைவியிடம் முழுமையாக சரணடைவது, ஒரு மனைவியாக இருந்தால் கணவனை முழுமையாக நம்புறது. அந்த லைஃப் பார்ட்னரை ஏமாற்றும் போது கிடைக்கிற வலி, கடகராசிக்காரங்க பெறக்கூடிய வலி இருக்க வேற யாரும் அப்படி ஒரு வலியை அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு இயல்புடைய, நல்ல இயல்புகளுடைய கடகராசியை சேர்ந்தவர்கள் நாம். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதம் எப்படி பிறக்குதுன்னா அற்புதமான யோகத்துல பிறக்குது. அது எப்படின்னு கேளுங்க. ராசிக்கு அதிபதி சந்திரன், நம்ம ராசிக்கு யோகாதிபதி செவ்வாய். ராசிக்கு அதிபதியும் யோகாதிபதியும் இணைந்து மாசம் பிறக்குது, அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போறும். ராசி அதிபதி ராசிக்கு யோகாதிபதியோடு இணைந்து பிறக்கிறதுனால இந்த மாதம் மிகப்பெரிய யோகத்தை நமக்கு கொண்டு வந்து தரப்போகுது. குறிப்பாக தாய் வழியில் சொத்துக்கள் வரணுங்கிற அமைப்பு இருக்கிறவங்களுக்கு தாய் வழியில் சொத்துக்கள் வந்து தீரும். சார், எனக்கு புதுசா எனக்கு வீடுமனை கட்டணும்னு நினைக்கிறேன், நான் கட்டுவேணாங்கிறவங்களுக்கு கட்டுற வாய்ப்புகள் வரும். பூர்வீகள் சொத்துக்கள் சம்பந்தமாக எனக்கு வில்லங்கங்கள் இருக்கு அப்படின்னா அது தீர்வதற்கு இந்த மாசம் நீங்க பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம். கடகராசிக்காரங்க பலருக்கு இப்பொழுது அதிகார பதவிகள் கிடைக்கும். இப்போ நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்றதுக்கெல்லாம் அருமையான நேரம். அரசு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்குரிய யோகம் இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு அமைகிறது. ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் சூரிய பகவான், அவர் ராசிக்கு லாபத்திலே முதல் பாதி நாட்கள் அமர்றார். அவர் அப்படி அமர்வதனால நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நமக்கு நல்ல தன வருமானம் வந்து சேரும். இரண்டாம் இடத்திற்கு அதிபதி நம்முடைய லாபாதிபதியோடு சேர்ந்து அமர்கிறார். 12 ஸ்தானத்தில் 2 லாபத்திலே அமர்கிறார். ஆகவே நமக்கு மிகப்பெரிய லாபங்கள் வரக்கூடிய மாதம், நல்ல தன லாபம். அதாவது 2 11 ஸ்தானத்தில், 2-11 அமர்வது மிகப்பெரிய தன லாபம். நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகரிப்போம். நீயும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்போ நமக்கு கூடும். புதுசாக வீடு வாங்கலாமா, மனைவி பேரில் சொத்துக்கள் வாங்கலாமா, நகைகள் வாங்கலாமா அப்படிங்கிற ஆர்வம் எல்லாம் நமக்கு பெருகும். நிறைய நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிற ஒரு நல்ல மாதம் இந்த மாதம். ஏற்கனவே லாபத்தில் நமக்கு குரு. ஸோ ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டே இல்லாத நமக்கு இப்போ ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டு உருவாக போகுது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகளை கொஞ்சம் தவிர்க்கணும். 1st 15 சில பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருந்தாலும் 2nd 15 நமக்கு ரொம்ப சாதகமாக இருக்க போகிறது. மனோதைரிய ஸ்தானத்தில் வந்து கேது பகவான் அமர்ந்து இருக்கிறதுனால அப்பப்போ மனக்கலேசம் மனக்குழப்பங்கள் நமக்கு வந்துட்டு இருக்கு. ஒரு பயணம் செய்கிறோம், அந்த பயணம் செய்யும்போது அது வெற்றிகரமாக அமை சில நேரம் தடை வருது பயணத்தில். சார், எனக்கு பயணம் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும் அப்படின்னா பிள்ளையாருக்கு சூரத் தேங்காய் போட்டுட்டு கிளம்பணும். தேங்காய் உடல் சொல்லுவோம் இல்லையா, பிள்ளையாருக்கு சூரத் தேங்காய் சிதறு தேங்காய் பிள்ளையாருக்கு போட்டுட்டு நம்ம பயணத்தை துவங்கினால் நம்முடைய பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளர் பிரானுக்கு வாய் கோபுரவாசல். நீங்க இறைவனை போய் மனதார நினைத்து வழிபட்டாலே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். குறிப்பாக விநாயக பெருமானை மனதால் வழிபட்டாலே ஓடி வந்து உதவக்கூடிய அற்புத நாதன் விநாயகன். அந்த 3 இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனாலே விநாயகரை வழிபட்டுட்டு நீங்கள் செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளும் இந்த மாதம் வெற்றி பெறப்போகிறது, பயணங்கள் வெற்றி பெறப்போகிறது.
மனோ தைரியம் கிடைக்க போகிறது. நாலாவது ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் நாளுக்கு பாக்கியத்தில் போய் அமர்ந்தவருக்கு மிகப்பெரிய நன்மை கிடைத்திருக்கிறார். தாய் வழியிலே வர வேண்டிய சொத்துக்கள் நமக்கு வந்து சேரப்போகிறது. பூர்வீகத்திலே சொத்து வாங்கக்கூடிய யோகம் நமக்கு வந்து சேர்க்கிறது. வெளிநாட்டு பயணங்கள் அமையக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. அம்மாவுடைய ஆதரவு நமக்கு கிடைக்கிறது. செல்வ செழிப்பும் மன மகிழ்ச்சியும் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற வகையில் நன்மையும் உண்டு. 10+1+2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியிலே வெகுவான வளர்ச்சியை இந்த மாதம் நீங்கள் பார்க்க போறீங்க. அதே போல புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம், தேக ஆரோக்கியத்தில் சின்னஞ்சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அது பெரிய அளவுக்கு கவலைப்படாத நன்மைகள் எல்லாம் இது உங்களுக்கு உண்டாகும். கல்வியில் பெரிய வளர்ச்சி, வீட்டை பெயிண்ட் பண்ணுறது, வீட்டை அழகுபடுத்துவது, வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் கடகராசிக்காராளுக்கு உண்டு. பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தான் உங்கள் யோகாதிபதி இல்லையா? அந்த யோகாதிபதி உங்கள் ராசி அதிபதியோடு சேர்ந்து பிள்ளை வரம் தரப்போற. ரொம்ப நாள குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த மாதத்தில் முருகப்பெருமானை வழிபடணும். முருகப்பெருமான் வழிபாடு என்பது எல்லையில்லாத ஆற்றல் வாய்ந்தது. வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை, நிறைய கஷ்டம் இருக்கு அப்படின்னா கந்த சஷ்டி கவசம் சொல்லணும். சஷ்டியை நோக்க சரகண பவனார் சிஷ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலோன் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட அப்படின்னு கந்த சஷ்டி கவசத்தை சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தூள் தூளாக போகிறது. வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் பெறுவீங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சஷ்டி கவசம் சொல்றதுனால. இந்த மாதத்தில் 5 செவ்வாயோடு ராசி அதிபதி சந்திரன் இணைந்து மாதத்தை துவக்கிறதுனாலே நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது. அதே போல ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் பிரமாதமாக அமையக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் நல்ல பதவிகள் கிடைக்கும். ஆஃபீஸில் நல்ல பதவிகள், நல்ல பொறுப்புகள் உங்களை தெரிய வரப்போகிற மகிழ்ச்சிக்குரிய மாதம். 6 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ 6-6 உங்களுடைய லாபஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறதுனால எப்படிப்பட்ட எதிரிகளையும் வெல்ல போறீங்க. எதிரிகளால் வருமானம் வரக்கூடிய யோகமும் சிலருக்கு உண்டு. இன்னும் சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சி அதனால வருமானம் பெருகக்கூடிய யோகமும் இப்பொழுது உங்களுக்கு உண்டு. உடல் நலத்தில் சின்னஞ்சிறு பிரச்சனைகள் வரும் போகும், மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கலாம். 7 அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 8 இருக்கிறதுனால உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அப்பப்போ மாறுபட்ட கருத்துக்களை சொல்லுவாங்க. கொஞ்சம் பொறுத்து போனால் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். பிஸ்னஸ் பார்ட்னருக்குமே சில சமயம் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். அது இருக்கத்தான் செய்யும் வாழ்க்கைன்னா அதை சமாளிச்சிருவீங்க. அட்டமஸ்தானாதிபதி அதிலே ஆட்சியாக உட்கார்ந்துருக்க, மூல திரிகோணத்தில் உட்கார்ந்துருக்கார். ஆகவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஐயப்பன் வழிபாடு தீர்க்க ஆயுளை உங்களுக்கு தரும். இந்த காலகட்டத்தில் முக்கியமானது பாக்கியஸ்தானத்தில் ராகு இருந்து நல்ல ஃபாரின் யோகத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறார். 9 லாபத்திலே அமர்வது மிகப்பெரிய யோகம். பாக்கியாதிபதி லாபஸ்தான தொடர்பு வருவது மிகச்சிறந்த யோகம். நல்ல செல்வ வளம், மூதாதையருடைய சொத்துக்கள் வருவது, வீட்டு பெரியவங்கள்டிருந்து பணம் வருவது, சொத்துக்களை விற்று பணம் வருவது அப்படிலாம் வேற உண்டு. ஏன்னா 9 9 இடத்திற்கு அதிபதியும் 10 இடத்திற்கு அதிபதியும் இணைந்து 11 இடத்துல இந்த மாசம் 11 தேதியிலேருந்து அமர்கிற போகிறார்கள் அப்படிங்கிறதுனால 11 தேதியிலேருந்து உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுறது. செல்வ செழிப்பு, மன மகிழ்ச்சி, குடும்பத்தில் சந்தோஷம், பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடிய யோகம் எல்லாம் உண்டு. ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாதவா கல்யாணம் கூடும். 2 திருமணத்துக்கு காத்திருக்கோம் சார். எங்களுக்கு 2 திருமணம் கைகூடுமா அப்படின்னா 2 திருமணம் கைகூடும். இப்போ அப்படி அருமையான அமைப்பு உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு 10 அதிபதியான செவ்வாய் 10 ஆட்சியாக இருந்து நல்ல அதிகார பதவிகள், பெரிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரப்புறார். நல்ல அதிகார பதவிகள், வேலை வாய்ப்புகள் இதை உருவாக்கி தரப்புறார். 10 செவ்வாய் லாபத்தில் அமர்ந்து வேலையில் ப்ரமோஷன் காத்திருக்கு. காவல்துறையை சேர்ந்தவர்கள், ஆர்மியில் இருக்கக்கூடியவர்கள், சீருடை பணியாளர்கள், இவர்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் வரக்கூடிய யோகமும் இந்த காலகட்டத்தில் உண்டு. உயர் பதவிகள், எதிர்பார்க்கிற டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகமும் உண்டு. நிறைய பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு பெறுகிறது. சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம், மூத்த சகோதரரால் நன்மை. இதனால் வரைக்கும் மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் இடையிலான பிரச்சனைகள் விலகி மூத்த சகோதரரால் நன்மை கிடைக்கக்கூடிய யோகம் இப்போ உங்களுக்கு உண்டு. நல்ல செல்வ செழிப்பு, மன மகிழ்ச்சி உண்டு. அதே போல உங்களுக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இந்த மாதத்தில் உங்களுடைய விரயஸ்தானத்தில் இருக்கார்.
ஆரம்பத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கும், மூத்த சகோதரியுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் 7ஆம் தேதி வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கும், அதற்கு பிறகு அவருடைய பிரச்சனைகள் மெல்ல மெல்ல நீங்கும். அதே சமயத்திலே மூத்த சகோதரி பொருளாதார உதவியோ வேறு உதவியோ நாடி உங்களை நோக்கி வரலாம். மனைவி வகையிலே அவருடைய மனதை திருப்திப்படுத்துவது உங்களுக்கு மிக அவசியம். உங்களுக்கு வந்து அவங்க இந்த மாதம் அவர்கள் சொல்லக்கூடிய செலவுகள் சில நேரம் மனதை உறுத்தலாம். அவங்களுடைய ஹெல்த் விஷய ரீதியான பாதிப்புகள் கூட உங்களுடைய மனதை உறுத்தலாம். கணவன் மனைவி உறவில் நீங்கள் காட்டக்கூடிய அந்யோன்யம், ஒருவர் மீது ஒருவர் நீங்கள் காட்டக்கூடிய அன்பு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். அதனால பொறுமையாக இந்த மாதம் குடும்ப உறவுகளில் இருந்து கொள்ள வேண்டியது அவசியம். பிஸ்னஸ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் ராசியிலேயே இருந்து உங்களுக்கு நன்மை பண்ணுறார், மிகப்பெரிய அளவிற்கு வல்லமையை தரப்போகிறார். இதுவரைக்கும் பிஸ்னஸ் பண்ணாதவங்களுக்கு கூட பிஸ்னஸ் பண்ணுற யோகத்தை இப்போ உருவாக்கி தரப்போகிறார். அதே மாதிரி படிக்கிற மாணவர்களுக்கு அபாரமான வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் வரும். ஃபாரின் போய் படிக்கக்கூடிய யோகம் இப்பொழுது உருவாகிறது. இந்த நேரத்தில் பெண்களுக்கு மிகச்சிறந்த காலம் இது அப்படின்னு எடுத்துக்கலாம். எடுத்த முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நேரம் இந்த மாதம். பலருக்கு கடகராசிக்காரர்களுக்கு காதல் உணர்வுகள் பெருகும், லவ் ப்ரப்போஸ் பண்ணுவீங்க, காதல் கல்யாணங்கள் கைகூடும் அப்படின்னு தெரிகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு எந்த சுவாமியை கும்பிட்டா நமக்கு அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு கேட்குறவாளுக்கு நீங்கள் வடிவேல் முருகனை வழிபடணும். வடிவேல் முருகனை வழிபட வழிபட எல்லா நன்மைகளும் கடகராசிக்காரர்களுக்கு வந்து சேரக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த ஜூலை மாதம் அமைகிறது. எனதருமை நேயர்களே, உங்கள் ராசியுடைய பலன்களை நம்ம பார்த்தோம். இந்த மாதம் இன்னும் சிறப்புகள் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதத்துடைய கிரகப்பெயர்வுகளை பார்க்கும்போது ஜூலை மாதம் 7ஆம் தேதி சுக்கர பகவான் கடகத்துக்கு பயிற்சி அடைகிறாரு. இந்த மாதம் 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் ரிஷபத்துக்கு பயிற்சி அடைகிறார். இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் உங்களுக்கு பலன் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி சூரியனுடைய பயிற்சி செகண்ட் ஹாஃபில் தெரியும், கடகத்துக்கு வந்துடுவார். இந்த மாதத்தில் என்ன விசேஷங்கள் பார்த்தீங்கன்னா, சர்வ ஏகாதசி வரக்கூடிய ஒரு மாதம். இந்த ஏகாதசி வந்து பொதுவாக மாதத்தில் 2 நாள் வரும், தவிர 3 நாள் வந்து பாருங்க. இந்த மாதத்துடைய 2ஆம் தேதி 17ஆம் தேதி 31ஆம் தேதி 3 நாள் சர்வ ஏகாதசி. இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறது நல்லதுங்க. நம்ம முன்னோர்கள் எந்தெந்த நாளில் விரதம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களோ அந்த நாட்களில் விரதம் இருந்து பாருங்க, மிகப்பெரிய வியாதிகள் எல்லாம் இருந்த சுவடு தெரியாமல் போகும், வியாதிகள் வராமல் தப்பிச்சுக்கலாம். லங்கனம் பரம ஔஷதம்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. விரதம் இருங்க, வயத்தை பட்னி போடுங்க, இது மாமருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல வியாதிகள் வராமல் தப்பிக்கக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. அதைத்தான் புனிதமான நாள் விரதம் இருங்கன்னு நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க. ஏகாதசி விரதம் இருங்க. இந்த மாதம் 3 நாள் வருது, 2ஆம் தேதி 17ஆம் தேதி 31ஆம் தேதி 3 நாள் வருது. அதே போல் பிரதோஷம் இந்த மாதம் 3ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் பிரதோஷம் வருது. அந்த பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபடும் போது நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்த எல்லா பாவங்களும் விலகி நமக்கு நன்மைகள் பெருகும். 5ஆம் தேதி சர்வ அமாவாசை. சர்வ அமாவாசை நம்ம குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறோம், எள்ளும் தண்ணீரும் இறைக்கிறோம். அப்படி எள்ளும் தண்ணீரும் இறைக்கும் போது நம்ம குடும்பத்தில் உள்ள தடைகள் விலகும். பல குடும்பங்களில் பல பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும் பாருங்க, கல்யாணம் ஆகலை, வேலை கிடைக்கல, ஹெல்த் இஷ்யூ, இதெல்லாம் சரியாகணும்னா அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுக்குறோம் முன்னோர்களுக்கு. அது செய்து பாருங்க. அமாவாசை 5ஆம் தேதி வருது. அதே போல் இந்த மாதத்தில் 21ஆம் தேதி பௌர்ணமி. உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போங்க, நல்ல ரோஜாப்பூ மாலை வாங்கி போட்டு கும்பிடுங்க, குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த மாதத்துடைய 24ஆம் தேதி அதிக அற்புதமான நாள். எல்லாமல்ல கணேசனுடைய அனுக்கிரகம், விநாயக பெருமானுடைய அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு ஈவினிங் அவர்ஸில் போய் விநாயகரை வழிபடும் போது நம்ம பிரச்சனைகளெல்லாம் விளைகிறோம். இவ்வளவு அற்புதமான நாட்கள் நிறைந்த நல்ல மாதம் இந்த மாதம். வழிபடுங்க, நன்மைகள் நடக்கட்டும். இந்த பதிவில் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களைத்தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க, அதுக்கு ஒரு தீர்வு வேணும்னு நினைப்பீங்க. அப்படி தீர்வு வேணும், ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் இந்த பதிவுலேயே எங்களுடைய அலைபேசி என்ன இருக்கு பாருங்க, அந்த செல்ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை நீங்கள் மீட் பண்ண முடியும்.
உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுமா, வாஸ்து பார்க்கணுமா, நியூமராலஜி பார்க்கணுமா, அதே மாதிரி உங்களுக்கு சுப முகூர்த்தம் முடிக்கணுமா, திருமண பொருத்தம் பார்க்கணுமா, எந்த வகையான ஜோதிட ஆலோசனையாக இருந்தாலும் எங்களை நேரிலையும் நீங்கள் சந்தித்து ஆலோசனை பெறலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்முடைய ஆஃபீஸ் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. முறைப்படியான முன்னனுமதியை பெற்று கட்டணம் செலுத்தி எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.